வணக்கம் சிலர் பார்க்க அழகாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் கழுத்து பகுதி மட்டும் கருத்து போய் காணப்படும் இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் வெயிலில் அலைவது கூட ஒரு காரணம் அதுவும் இந்த வெயிலில் சொல்லவே தேவையில்லை இதற்கு பலர் கடைகளில் விற்கும் கிரீம்களை வாங்கி பயன்படுத்துவார்கள் ஆனாலும் கருமை போன பாட இருக்காது இந்த வீடியோவில் இருபதே நிமிடத்தில் கழுத்து கருமையை முற்றிலும் போக்கும் ஒரு எளிதான முறையை பற்றி பார்க்கலாம் தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க முதலில் வெந்நீரில் ஒரு காட்டன் துணியை நனைத்து கழுத்துப் பகுதியில் கருமையான இடத்தில் ஒரு மூன்று நிமிடம் வைக்க வேண்டும் இப்படி செய்வதால் கழுத்தில் உள்ள சரும துளைகள் திறக்கப்பட்டு அழுக்குகள் முழுமையாக வெளியேறும் அடுத்ததாக ஸ்க்ரப் செய்ய வேண்டும் அதற்கு மூன்று டேபிள் ஸ்பூன் உப்புடன் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் பின்பு இந்த கலவையை கழுத்தில் தடவி ஒரு கார்டன் கொண்டு மூன்று நிமிடம் மென்மையாக ஸ்க்ரப் செய்த பின் சுத்தமான தண்ணீரை கொண்டு கழுவ வேண்டும் இதில் பேக்கிங் சோடா மற்றும் உப்பு கழுத்தில் உள்ள கருமையை போக்கும் மற்றும் ஆலிவ் ஆயில் நல்ல மாய்ச்சுரைசராக செயல்படுகிறது இதன் பிறகு சந்தனப் பொடியுடன் பாதி எலுமிச்சையை பிழிந்து பின் பால் சேர்த்து கலந்து கழுத்தில் தடவி ஒரு பத்து நிமிடம் ஊற வைத்து நன்றாக கழுவ வேண்டும் இதில் எலுமிச்சையானது இயற்கை பிளீச்சாக செயல்படுகிறது இப்பொழுது பார்த்தால் கழுத்தில் உள்ள கருமை முற்றிலும் நீங்கி அழகாக காணப்படும் இதை வாரம் ஒரு முறை செய்தால் முகம் போன்றே கழுத்து பகுதியும் கருமை இல்லாமல் அழகாக ஜொலிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி